ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நல்லா கேட்டுகிட்டு இருந்த ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன் வீட்லேயே பர்த்டே கேக் செய்கிறதுக்கு சொல்லித்தாங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கேக் ரெசிபி தாங்க சாக்லேட் கேக் ரொம்பவே மாய்ஸ்டா அவன் யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன் வித்தவுட் அவனும் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்ல ஒரு பெரிய பவுலில் மூணு முட்டை சேர்த்துக்க போகிறேன் முட்டையோட வெள்ளைக்கருவையும் கருவையும் தனித்தனியாக எடுத்துக்க போகிறேங்க நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பீட் பண்ணி சேர்க்கும்போது கேக் வந்து நல்ல மாய்ட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு முட்டைக்கும் வெள்ளைக்கரு தனியாக எடுத்துகிட்டேங்க இன்னொரு பவுலில் அதை தனியாக இருக்கட்டும் இன்னொரு பவுலில் அந்த மஞ்சள் கரு சேர்த்துக்கோங்க ஒன் தேர்ட் கப்பு பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் முக்கால் கப்பு சர்க்கரை பொடிச்ச சர்க்கரை நார்மல் சர்க்கரையை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் பட்டர் பார்த்திங்கன்னா லைட் எல்லோலேருந்து நல்ல பேலான மாதிரி ஒரு கலருக்கு வரணும் இந்த எல்லோவுக்கு வரணும் இந்த அளவுக்கு நம்ம விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை சளிச்சு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் உப்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணும் அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா பால் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ பார்த்தீங்கன்னா லூக்வாம் வாட்டர் வந்து ஒரு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க ஏன்னா வந்து இன்னும் கெட்டியாக இருக்குது அதனால இப்போ வந்து மிக்ஸ் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணுங்கள் இப்போ அதை சைடில் வச்சுட்டு எக் ஒயிட் எடுத்து வச்சோம் இல்லையா அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் வினிகர் ஒரு டீஸ்பூன் இப்போ அதை மறுபடியும் நல்லா பீட் பண்ணி இந்த எக் ஒயிட் வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும் அதாவது இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ஸ்டிஃபாக வந்ததுக்கப்புறமா எக் ஒயிட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மிக்ஸில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் ஃபோல் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடும் நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஆல்ரெடி திக்காக இருந்தது இல்லையா இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது எக் ஒயிட்டை வந்து செப்பரேட்டாக பீட் பண்ணி நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு செமி திக் பேட்டர் கிடைக்கும் ரொம்ப லூஸாகவும் இருக்காது ரொம்ப திக்காகவும் இருக்காது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் வந்து முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கட்டிகள் எதுவும் இல்லாத பேட்டர் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கேக் வந்து நல்ல ஸ்பான்சியாக வருங்க அவ்வளோதாங்க நம்மளோட பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி ஆறு இன்ச்சு கேக் டின் ரெண்டில் வந்து நான் பண்ணி காமிக்க போகிறேன் ஒன்று வந்து நார்மல் கடாயில் பண்ண போகிறேன் ஒன்று வந்து அவனில் பண்ணிக்குப்பாங்க பண்ணி காமிக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா பேட்டர் ரெண்டு ரெண்டுலேயுமே ஈக்குவலாக நம்ம வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றலாம் நான் வந்து பட்டர் கொஞ்சம் தடவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன் நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஈவனாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டேப் பண்ணி விட்றேன் ஏன்னா ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்துதுன்னா அது போகிறதுக்காக இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன் ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆச்சுங்க எனக்கு பேக் ஆகிறதுக்கு இதே வந்து நான் கடையிலையும் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ நம்மளோட சேனலில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க பியாஸ் கிச்சன் சேனலில் இருக்கும் இதை வந்து நாளைக்கு ஃப்ராஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி அதை வந்து நீங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் நம்ம கடையில் தான் வாங்க முடியும் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்லாம் யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக தப்புங்க வீட்லயே அழகழகா கேக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கேக்கு நம்ம கடையில கூட என்ன போடுறாங்கன்னு தெரியாது வீட்டில் நம்ம செய்யும் போது அது ரொம்பவே ஹெல்த்தியான கேக் ஆயிரும் ஸோ கண்டிப்பா நம்மளால செய்ய முடியுங்க இப்போ நம்ம ரெடி பண்ண கேக்கை நாளைக்கு இந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு ஃப்ராஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க உங்கள் எல்லாரையும் நாளைக்கு ஃபிராஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன் தென் தேன் பபாய் டேக் கேர் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கோவிட் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு வீட்டிலேயே இருக்க ட்ரை பண்ணுங்கள் வெளியில் போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் சானிடைசரை மறக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறத தவிர்த்துக்கோங்க ஸோ ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் உங்கள் எல்லாரையும் நாளைக்கு மீட் பண்ணுறேன் அன்ச்சில் தென் பபாய் டேக் கேர்